ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவரை மஸ்கட் நாட்டோட மன்னர் தன் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூப்பிட்ருக்காரு. நம்ம நாட்டு தலைவரும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. அவர் அந்த நாட்டுக்கு போய் இறங்கின உடனே மஸ்கட் நாட்டு மன்னரே காரை ஓட்டிட்டு போய் அவரை கூப்பிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டு தலைவர் எங்கெல்லாம் போகணும்னு விருப்பப்பட்டாரோ அங்கெல்லாம் அவரே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த ஊரையும் சுற்றி காட்டியிருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த மன்னர் கூட இருந்த ஒருத்தருக்கு பிடிக்கல. அவர் மன்னர் தனியாக இருந்த டைம் பார்த்து, நீங்கள் இந்த நாட்டோட மாமன்னர், நீங்கள் போய் ஒரு இந்திய நாட்டு குடியரசுத் தலைவருக்கு காரை ஓட்டலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மன்னர் சொன்னாராம், நான் இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் அப்படின்றதுக்காக நான் கார் ஓட்டலை, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இவர், இப்படி நான் பண்ணது நான் அவருக்கு செலுத்தின மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்ம படிப்படியாக முன்னேறதுக்கும் நம்ம வளர்கிறதுக்கும் உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்கவும் கூடாது, அண்ட் அவங்களுக்கு நம்ம சரியான மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மன்னர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்தவங்க, நம்மளோட பேரண்ட்ஸ், நம்ம ஆசிரியர்கள், இவங்களெல்லாம் நம்ம எப்போவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல குணமாக இருக்கும். இதே மாதிரி சிமிலர் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.